சமீபத்துல சக்தி சிதம்பரம் டைரக்ஷன்ல பிரபுதேவா நடிப்புல டி சிவா தயாரிப்புல உருவான படம் தான் சார்லி சாப்ளின் 2. இந்த படத்தை பார்த்த பல பேர் எதிர்மறையான விமர்சனங்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ரொம்ப ஃபேமஸ் யூடியூப் ரிவியூவரா இருக்கக்கூடிய ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரொம்ப மோசமான விமர்சனம் கொடுத்திருந்தாரு. அதனால சார்லி சாப்ளின் 2 படத்தோட இயக்குனர் அப்புறம் ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேருமே ப்ளூ சட்டை மாறன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி அவங்க தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பார்த்துட்டு நாலு நல்ல விஷயங்கள் நாலு கெட்ட விஷயங்களை படத்தை விமர்சனம் பண்றவங்க சொல்லுவாங்க. ஆனா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் எங்களோட படத்தை பார்த்துட்டு எல்லா கெட்ட விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தயாரிச்ச இயக்குனர் அப்புறம் ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேருமே மோசமான வார்த்தையில திட்டி இருக்காரு. அப்படி என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அவங்க அந்த காலத்துல எடுத்த கதையை அப்படியே இந்த காலத்துல எடுத்து வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் டெக்னாலஜி வைஸாவது இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், மொத்தத்துல அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப மோசம் விமர்சனம் பண்ணிருக்கிறதா இந்த படத்தோட இயக்குனர் சக்தி சிதம்பரம் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க பிரபுதேவா மல்டி லாங்குவேஜ் நடிச்சிட்டு இருக்காரு, அவரு கூட சுத்தமா அறிவே இல்லாம இந்த கதையை எப்படி சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியும் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை எடுத்தவங்க கிராமத்துல இருந்து நானும் படம் எடுக்க வந்துருன்னு சொல்லி இப்படி கேவலமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வார்த்தையில பேசி விமர்சனம் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு நாங்க மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய டீமே ஒர்க் பண்ணிருக்காங்க, இவர் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லன்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, இந்த படத்தை எடுத்த எங்களை ரொம்ப மோசம் விமர்சனம் பண்ணிருக்காரு, நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம், ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி விமர்சனம் பண்ண விஷயம் எங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இயக்குனர் சக்தி சிதம்பரம் தெரிவிச்சிருக்காரு. ப்ளூ சட்டை மாறன பொறுத்த வரைக்கும் எல்லா படங்களையுமே உரிமையில தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் நல்ல விமர்சனம் கொடுத்ததா சரித்திரமே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சக்தி சிதம்பரம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ப்ளூ சட்டை மாறன கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பா போலீஸ் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சார்லி சாப்ளின் 2 படக்குழு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது வழியா ப்ளூ சட்டை மாறன அவர்கள் எப்போனாலும் அரெஸ்ட் செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விசுவாசம் படத்துக்கு அப்புறமா அஜித் அவரோட அடுத்த படத்தோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பாலிவுட்ல ஹிட்டான பிங்க் படத்தோட ரீமேக் ஆன இந்த படத்தை டைரக்டர் ஹெச் வினோத் எடுக்க போறாரு. போனி கபூர் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. நம்ம தல அஜித் அமிதாப் பச்சன் ரோல் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்ப சென்னையில தலாஜித் இல்லாம நடந்துட்டு இருக்கதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. பிப்ரவரி மாசம் ராமோஜிரா பிலிம் சிட்டி நடக்க போற ஷூட்டிங்ல தான் தலாஜித் கலந்துக்க போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, வர்மா அப்படிங்கிற படம் மூலயமா விக்ரமோட மகன் துருவ் விக்ரம் இப்ப சினிமாவில் அறிமுகமாக போறாரு. இந்த நிலையில இன்னொரு பிரபத்தோட வாரிசும் சினிமாவில் அறிமுகமாக போறதா தகவல் கிடைச்சிருக்கு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி விஜயோட பையன் சஞ்சய் தான். சஞ்சய் இப்போ ஒரு சில ஷார்ட் பிலிம் நடிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில விக்ரமோட மகன் துரு அப்புறம் விஜயோட பையன் சஞ்சய் இவங்க ரெண்டு பேருமே பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல ஒரு படத்தை நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.